வணக்கம் இது உங்கள் இளைய பாரதத்தின் இன்றைய குறும்பதிவு இந்திய விண்கல ஏவுகணை பி எஸ் ஐம்பத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தின் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் பாய்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்தியா மற்றும் பூட்டான் இடையே விண்வெளி அறிவியல் துறையில் வளர்ச்சி பெறுவதற்கான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியது அதன்படி கிரவுண்ட் ஸ்டேஷன்கள் அமைத்து செயல்படுத்துவதில் இந்தியா பூட்டானுக்கு உதவி உள்ளது மேலும் பெங்களூருவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தில் செயற்கைக்கோள்களின் செய்முறை கற்றுத்தரப்பட்டு புவிசார் படங்கள் எடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுவதற்காக இரண்டு சிறியரக செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடல் பகுதிகளின் தட்பவெப்பத்தை கண்டறிய சில ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரோவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் ஆயுட்காலம் முடிவடையும் நிலையில் இருப்பதால் அதற்கு மாற்றாக கடல் பற்றிய ஆய்வுகளுக்கான கண்காணிப்பு கோள்களை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது கடலின் வெப்பம் காற்று வேகம் மீன்வளம் போன்ற அனைத்து தகவல்களையும் துல்லியமாக புகைப்படம் எடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கோள்கள் மற்றும் பூட்டானின் இரண்டு சிறிய ரக கோள் உட்பட எட்டு இந்திய வெளிநாட்டு சாட்டிலைட்டுகளோடு விண்ணில் பாய்ந்த பி எஸ் எல் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது இந்த நிகழ்வினை பார்வையிட ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு வருகை தந்த பூட்டானின் தகவல் தொடர்பு அமைச்சர் கர்மா டோனன் வாங்கடி இந்தியாவிற்கும் இஸ்ரோ குழுவிற்கும் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற அறிவியல் சார்ந்த பரிமாற்றங்களை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது குறித்து பூட்டான் மன்னர் அளித்த செய்திக்கு பதிலளித்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா பூட்டான் கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் பூட்டான் நாட்டுடனும் மக்களுடனுமான இந்தியாவின் சிறப்பான உறவுக்கு சான்றாக இருப்பதாக கூறினார் மேலும் இந்த செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக இஸ்ரோவிற்கும் பூட்டானின் தகவல் தொழில்நுட்ப மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியா மற்றும் பூட்டான் இடையேயான நட்புறவிற்கு உறுதி சேர்க்கும் விதமாக இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் இந்த நிகழ்வு இரு நாடுகளின் விண்வெளித் துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதோடு இரு நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அமையும் என கூறினார் இஸ்ரோவின் தலைவர் திரு சோம்நாத் அவர்கள் திட்டமிட்டபடி இந்த செயற்கைக்கோள்கள் துல்லியமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் பரிசோதனைகளும் நிறைவடைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அத்திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் ஹிந்த்